வணக்கம் நேயர்களே, இது அரசு தோனி சேனல். இது பாருங்க, என்னோட மாடி தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து முள்ளங்கி விதை விதைச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க பாருங்க. நான் இப்போ ஸ்மால் சைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் விதை, அப்புறம் இது வந்து வெண்டைக்காய் விதை. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு விதை. இன்னும் இதில் வந்து விதை போட்டிருக்கு, இன்னும் முளைக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது தக்காளி செடி, விதை போட்டிருக்க. சில விதைகள் முளைச்சி வந்து சில முதைகள் முளைச்சி வரலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. தொட்டியில் பாருங்கள், இது பேர்க்கங்காய் விதை. இந்த விதை, இந்த தொட்டியில் ரெண்டு விதை போட்டால் அந்த ரெண்டு விதையில் ஒரு விதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஒரு செடியை வந்து வேறு இதுக்கு பேக் க்ரோ பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். பாருங்கள் இந்த செடி இப்போ அழகாக மேலே வந்துட்டுருக்கு. அப்புறம் இதில் வெந்தயம் போட்டிருக்கேன், இன்னும் வரல, இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும். இது பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. கோதுமை விதை குஜராத்தில் தான் விளையும், ஆனால் நம்ம இடத்துலையும் விளைஞ்சிருக்கு. நம்ம மண்ணுக்கும் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் கோதுமை விதை வந்திருக்கு, பார்க்கலாம். இது தக்காளி விதை. இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு மண்ணை நிரப்பிட்டு செம்மண்ணும் கரிசல் மண்ணும் ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள் இது வந்து முள்ளங்கி விதை, ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். விதையை போட்டு வேறு ஒரு பானையில் விதையை போட்டு க்ரோ பேக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள் இதெல்லாம் முள்ளங்கி விதை தான். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு விதை. இது வந்து புடலங்காய் விதை போட்டிருக்கேன், இன்னும் வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி விதைகள் போட்டிருக்கேன், அது வரும். இது எதுக்காக மூடி வச்சுருக்குன்னா திராட்சை விதை. இது வந்து 3 நாளைக்கு மூடி வச்சுருக்கணும், அதான் சீக்கிரமாக முளைச்சி வரும். பாருங்கள் இது வந்து வீட்டில் வந்து தூக்கி போட்ட புதினாவோட காம்புங்க, அந்த காம்பில் இப்போ வந்திருக்குது. இது பாருங்கள் இது 4 நாள் ஆச்சு, நான் போட்டு பாருங்கள் லீஃப் வந்து வந்திருக்கு. பாருங்கள் இலைகள் துளிர்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இதுவும் முள்ளங்கி, இதுவும் முள்ளங்கி. இது பாருங்கள் இல்லை, அவரை விதை போட்டிருக்கேன், இன்னும் வரல. இது பாருங்கள் வெண்டைக்காய் விதை, வெண்டைக்காய் விதை. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் விதையை போட்டிருக்கேன், அதை ட்ரான்ஸ்ப்ளேட் பண்ணணும். இது வந்து வெந்தயக்கீரை சரியாக வரலை, சரிங்களா. இதுலாம் முள்ளங்கி செடி, இதுலேயும் விதைகள் போட்டிருக்கோம் சில விதைகள், அதை இன்னும் வரலை. இது பாருங்கள் க்ரோ பேக்கில் வெண்டைக்காய் விதையை போட்டுறேன், இது ரெண்டு செடி வந்துச்சு. இதில் ஒரு செடி வந்து சரியாக வரலை, ஒரு செடி நல்லா வந்துட்டுருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் விதை, பீரக்கங்காய் விதை. இது அவரை விதை. இதில் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி போட்டிருக்கேன், அதுவும் முளைச்சி வருது. இது பாருங்கள் இது அவரை விதை. இதுதாங்க, இதுதாங்க அரசு தோனியில் முதல் டெரஸ் கார்டன். எனக்கு போதுமான இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்னோடய கார்டனு ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே விளைய வைக்க போகிறேன். இதை பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.